உள்ளது என்று சொல்வதற்கும் இல்லாததை இல்லை என்று சொல்வதற்கும் துணிச்சல் தேவை, சுய அறிவு தேவை, எல்லாவற்றுக்கு மேலாக ஆன்மீக முதிர்ச்சி தேவை. நிறைய சிறு பெரியமானவர்களை இந்த நாட்களில் முதல் வாசகத்தில் நாம் திருப்புதல் பணியிலிருந்து வாசிக்கின்றோம். இன்று வாசித்த பகுதி 14 அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. பர்னபாவுக்கும் பவுலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை கடவுள் தெய்வங்களை நினைத்து பலியிட ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போது பர்னபாவும் பவுலும் துடித்து போய், நாங்கள் கடவுள் அல்ல, நாங்களும் உங்களைப் போல் மனிதர்கள் தானே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்யலை என்று சொல்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை நாம் வாசிப்போம். இதை சிறிது ஆழமாக சிந்திக்கும் போது அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்துவர்கள் பவுல் அல்லது மற்றவர்களும் இயேசுவின் நற்செய்தி அறிவித்த போது பல இடங்களில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள், அந்த தலைமைச் சங்கத்தால் அழைத்து அவர்களை கண்டித்து தண்டித்து அனுப்பியிருந்தார்கள். இன்றைய பகுதியில் கூட தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒரே இடத்தாரும் யூதர்களும் தம்முடைய தலைவரோடு சேர்ந்து திருத்துவர்களை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டார்கள். இவ்வாறாக எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு கிளம்பும் போது இவர்கள் இன்னொரு ஊருக்கு செல்கின்றார்கள், லிக்கோவேனியாவில் உள்ள லீஸ்திரா தெருவில். அங்கே சென்று நற்செய்தியை அறிவிக்கும் போது, அங்கே கால் வழங்காத ஒருவரை குணப்படுத்தும் போது, அந்த மக்கள் இவர்களை தெய்வங்கள் என்று நினைத்துவிட்டு அவர்களுக்கு பலியிடுவதற்கு காலையிலே கொண்டு வருகிறார்கள் என வாசித்தோம். இதை அறிந்த பவுல் பர்னபாவும் துடித்து போய், எங்களுக்கு இது செய்யாதீர்கள், நாங்களும் உங்களைப் போல் மனிதர்கள் தானே என்று சொல்லியிருந்தார்கள். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால், சரி நம்ம அந்த ஊரில் தான் நம்மளுக்கு பெரிய எதிர்ப்பு கிடைச்சிச்சு, இந்த ஊரில் நம்மளை மக்கள் தெய்வம்னு சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கொண்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம நினைத்து சாதித்து கொள்ளலாம், நல்ல வசதியான வாழ்க்கை, எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொண்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இப்படியெல்லாம் நினைத்து விடலாம் இருக்கலாம் என்று சொல்லி, அந்த தவறான ஒரு நோக்கத்திற்காக அதை பயன்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. மேலும் ஒருவேளை தாங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்கு இது மாதிரியான காரியத்தை ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு இன்னும் சாதகமாக தான் இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் எந்த விதமான நியாயப்படுத்த விரும்பவில்லை. தாங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறார்கள், தங்களுடைய சூழ்நிலை என்ன என்று அவர்களுக்கு தெரியும். தாங்கள் செய்த அந்த நற்செயல் தங்களுடைய வல்லமையானல்ல, இறைவனுடைய வல்லமையால் தான், தாங்கள் இறைவனின் கருவிகள் மட்டும்தான். மற்ற இடத்தில் பவுல் சொல்வார், நான் வெறும் மக்களங்கள் என்று சொல்வார். ஆக தன் வழியாக இறைவன் தான் செயல்படுகிறார். அந்த மகிமையும் போற்றுதலும் அந்த ஆராதனையும் நன்றியும் அவருக்கு தான் செல்ல வேண்டிய கருவிகளாக எங்களுக்கு அது இருக்கக்கூடாது என்பதை அவர் தெளிவாக இருந்தார். ஆக உள்ளதை உள்ளது என்று சொல்வதற்கும் இல்லாததை இல்லை என்று சொல்வதற்கும் அவர்களுக்கு துணிச்சல் இருந்தது, அவர்களுக்கு சுய அறிவு இருந்தது, ஆன்மீக முதிர்ச்சி இருந்தது. ஒருவேளை அவர்கள் நினைத்துக் கொள்ளலாம், நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கு இது மாதிரியான காரியங்கள் ஏற்றுக்கொண்டால் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி, ஆனாலும் அங்கே கூட அவர்கள் தி எண்ட் டஸ் நாட் சர்வ் த மீன்ஸ் டஸ் நாட் ஜஸ்டிஃபை தி எண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நாம் செய்யக்கூடிய அந்த வழிமுறை, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முடிவை அது நியாயப்படுத்தாது. முடிவு நன்றாக இருந்தாலும் கூட அதை அடைவதற்கான வழியும் நன்றாக இருக்க வேண்டும். தி எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், முடிவு நன்றாக இருக்கும், அதாவது இயேசு பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும், இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்காக தங்களை தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களுடைய அறியாமையை தங்களுக்கு வசதியாக பயன்படுத்தக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே அன்பார்ந்த இதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தங்களுடைய நிலையை அவர்கள் முழுமையாக அறிந்திருந்தார்கள். இன்று பல சமயங்களில் நாம் நம்முடைய நிலையை அறிவதில்லை. எனவே தான் செய்த காரியத்தை இல்லை என்று நாம் சாதிக்கின்றோம், அல்லது நாம் செய்யாத காரியத்திற்கு ஒரு நன்மை பாராட்டு கிடைக்கும் போது அதை நான் தான் செய்தேன், அதற்கு நான் தான் காரணமாக இருந்தேன் சொல்லி அந்த பாராட்டை பெறுவதற்கும் நான் முயற்சிக்கின்றோம். இதற்கு காரணம் நம்முடைய சுய அறிவு இல்லாதது, நம்முடைய துணிச்சல் இல்லாதது, ஆன்மீக முதிர்ச்சி இல்லாததான். இன்று கடவுள் நம் வழியாக சில நல்ல காரியங்களை செய்தால் என்றால் அதை பற்றி நாம் பெருமைப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் தான் என்ற ஆணவம் அகந்து வந்துவிடக்கூடாது. ஏனெனில் நாம் ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்தப்படுகிற ஒழிய அதற்கான உரிமை அல்லது அதற்கான முழுமையான சோர்ஸ் நாம் தான் என்று தவறாக நினைத்துவிடக்கூடாது. இன்று நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும் குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் பணி செய்யக்கூடிய இடங்களிலும் எத்தனை முறை உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை இருக்கிறது என்று சொல்லி நாம் தவறாக வாதாடி, நம்மிடம் சுய அறிவு இல்லை, துணிச்சல் இல்லை, உள்ளதை ஏற்றுக்கொள்வதற்கு துணிச்சல் இல்லை, எல்லாவற்றுக்கு மேலாக அந்த ஆன்மீக முதிர்ச்சி இல்லை என்பதை நாமே பிறருக்கு வெளிக்காட்டுகின்றோம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும். எனவே இன்று இந்த பவுல் பர்னபா நமக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் சுய அறிவு வேண்டும்,
சுய அறிவோடு இருப்பதை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வதற்கும் இல்லாதது இல்லை என்று சொல்வதற்கும் துணிச்சல் வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக அந்த ஆன்மீக முதிர்ச்சி இருக்கும்போது தான் நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த இடத்தை நோக்கி செல்வதற்கான ஆற்றல் ஞானம் நமக்கு பிறக்கும். சிந்தித்து பாருங்கள்.